ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட சசிகலா அவர்கள் கடந்த 4 ஆண்டு கால சிறை தண்டனைக்கு பிறகு நாளை மறுநாள் விடுதலையாக உள்ள நிலையில் சில தினங்களுக்கு முன்பு உடல்நிலை குறைபாடின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது படிப்படியாக அவருடைய உடல் நலம் தேறி வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் பெங்களூர் விக்டோரியா மருத்துவமனையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் ரீதியாக சசிகலா எந்த ஒரு நகர்வுகளையும் முன்னெடுக்காத வகையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இதற்கு முன்னதாக டிடிவி தினகரன் டெல்லிக்கு சென்ற நிலையில் தமிழக விவரங்களை கவனிக்கும் பொறுப்பு பாஜக தலைவர் பூபந்தேரி யாதவிடம் சசிகலாவை 27ஆம் தேதிக்கு பதில் 23ஆம் தேதி விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுது. இதனை அறிந்த சசிகலா 27ஆம் தேதி சட்டப்படி விடுதலையாகி நான் வெளியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதாகவும் வருகைக்கும் பின்னர் முதலில் ஜெயலலிதாவின் சமாதிக்கு செல்வேன் என்றும் கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுது. சசிகலா வரவேற்க ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் அமமுக அறை எடுத்து தங்க திட்டமிட்டிருந்த தகவல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட நிலையில் அதிமுகவில் சசிகலா அவர்களுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற தகவலை டெல்லி பயணத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. கட்சியிலே இல்லை அப்படிங்கிற விபரம்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி அளித்த இந்த சூழ்நிலையில் அமமுக வட்டாரத்தில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. இதை போன்று சசிகலா வந்த பின்னர் அதிமுகவில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்கின்ற எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதனை உறுதி செய்யும் வகையில் பல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதிமுகவிற்கு ஆதரவாக இருப்பது போன்று சசிகலா குறித்தும் அவ்வப்போது கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. தகவல் தற்போது அதாவது நம்ம சமூக வலைதளங்களில் அதாவது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா செய்தியாளரோட சந்திப்பிலலாம் பேசிக் கொண்டிருக்காங்க. இது அதிமுக வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்கிற தகவலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துக்கொண்டே இருக்கோம். இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்கு சசிகலாவுக்கு இடமே இல்லை என்று அவர் கட்சியிலே இல்லை அப்படின்னும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளிச்சிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்தோம்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய அமைச்சர்கள் சசிகலாவுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காங்க. இதில் வந்து உட்கட்சி குழப்பமும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இந்நிலையில் சசிகலா அவர்களுடைய விடுதலைக்கு பின்னாடி அதாவது எந்த மாதிரியான மாற்றங்கள் அதிமுகவில் நிகழும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நிலையில் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், ஓஎஸ் மணியன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு உட்பட பலரும் அதிமுகவில் சசிகலாவுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலரும் அதாவது பெரிய ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது நிலவி கொண்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சசிகலா அவர்களால் அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை உறுதி செய்யும் விதத்தில் அதாவது சமீப டெல்லி பயணத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளரோட சந்திப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதிமுகவில் வந்து சசிகலா அவர்களுக்கு இடமே இல்லை, அதிமுகவை சேர்க்கவே மாட்டோம், அதிமுகவில் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. அது முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் பார்த்தா அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த மேலே சொன்ன இந்த அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ந்து சசிகலா அவர்கள் குறித்து ஆதரவான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனை போன்று அமைச்சர் கே பி முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, கே சி வீரமணி, ஜெயக்குமார், கே பி அழகப்பன், வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்கள் அமைச்சர்களும், வளர்மதி, மனோஜ் பாண்டியன், பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற நிர்வாகிகளும் எடப்பாடி பக்கம் இருப்பதாக சொல்லப்படுது. ஜெயலலிதா இறந்த பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கட்சியில் உருவான பிரச்சனையை போன்று இப்போதும் பல மாற்றங்கள் நிகழ அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. மேலும் சசிகலா தரப்பிலிருந்து வெளிவரும் தகவல்களும் அரசியல் மாற்றத்தை உறுதி செய்யும் வகையிலேயே இருந்து கொண்டிருக்கு. 30 வருட அரசியல் அதாவது 30 வருடமாக அரசியலில் இருந்த என்னை மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நான் வெளியில் வந்து பார்க்க தான் போகிறேன், அதிமுகவில் வந்து என்னை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அவங்க அந்த விஷயங்களுக்கு வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னதாக அதிமுக வட்டார அதாவது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. இந்த விஷயங்கள்லாம் அதாவது சசிகலா அவர்கள் சொன்னதாக ஏன் அப்படின்னாக்கா அதாவது வந்து ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் சசிகலா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வர் பதவியிலேயே உட்கார வச்சாங்க அப்படிங்கிற தகவல் யாரும் மறந்துருக்க மாட்டோம். இந்த நிலையில் அவங்க இப்படி பேசினதுனால சசிகலா இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறதாகவும் தங்களுடைய அதாவது சசிகலா அவருடைய விடுதலைக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் வெளியில் தெரிய வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சசிகலா கொந்தளித்திருப்பதாகவும் பல தகவல் தெரிய வருது. சசிகலா தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாலும் விரைவில் தமிழகம் திரும்பியதும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பது வரும் சில நாட்களிலேயே கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதாவது அவங்க விடுதலைக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதை வச்சே தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது சசிகலா அவருடைய வருகை தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா, குறிப்பாக அதிமுகவில் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்களும் இந்த கருத்தை பதிவு செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.